ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஐபிஎல் மேட்சை வின் பண்ணி கோப்பையை ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ தோனி கிட்ட கோப்பை வரும்போது கோப்பையை வந்து தோனி கொஞ்ச நேரம் கூட கையில் வச்சிருந்துருக்க மாட்டாங்க, அதை அணி வீரர்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஐபிஎல் மேட்சில் மட்டும் கிடையாது, வேர்ல்ட் கப் மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை சாம்பியன் டிராஃபி மேட்சாக இருந்தாலும் சரி, தோனி தலைமையிலான அணி வந்து அந்த மேட்சில் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றுறாங்க அப்படின்னா தோனி வந்து அந்த 10 நொடிகள் கூட அந்த கோப்பையை கையில் வச்சிருக்க மாட்டாங்க, அதை அணி வீரர்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் குறித்து தோனிக்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்சில் வின் பண்ணி கோப்பையை கைப்பற்றுறதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோட அணியில் இருக்க ஒட்டுமொத்த வீரர்களோட உழைப்பினால தான் வந்து இந்த மேட்சில் வந்து வின் பண்ண முடிஞ்சுது, அதனால நான் கேப்டன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நேரம் கோப்பையை கையில் வச்சுட்டு உரிமை கொண்டாட முடியாது, அது சரியானதாகவும் இருக்காது, அதனால தான் நான் அணி வீரர்கள்ட்ட வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.